பொருளாதார ரீதியில் உயர்வு அடைந்தால் மட்டுமே இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளில் சிறந்து விளங்க முடியும் என்பது தெளிவாகிறது. இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கும் பொருந்தும். ஆகையினால் இந்த முக்கியமான இந்த கோட்பாட்டினை தமிழ் உலகம் முழுவதும் பிரதிபலிக்க எதிரொலிக்க நாம் செய்ய வேண்டும். அதற்கு பல கல்வி நிறுவனங்களும் தங்களுடைய கல்வி நிறுவனங்களும் நடக்கக்கூடிய இந்த செமினார்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது போன்ற பல வகையான மாநாடுகளிலும் சிந்தனைகளிலும் பாடங்களிலும் இந்த கல்வி நிறுவனங்களுக்குள் இந்த கோட்பாடு நுழைய வேண்டும். மாணவர்கள் இதில் அதிக அளவில் ஈடுபட வேண்டும். மாணவர்கள் மட்டுமல்ல பல அரசியல் கட்சிகளும் இதில் ஈடுபட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கோட்பாட்டினை முன்வைக்கும். திராவிட கட்சிகள் சாராயம் வேண்டுமென்றும் வேண்டாம் என்றும் இந்த சிந்தனையிலேயே தங்களுடைய காலத்தை ஓட்டி வருகிறார்கள். அதனையும் மீறிய சிந்தனையாக தமிழர்களின் வணிக சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றத்திற்கு என்ன வகையான திட்டங்களை வைத்துள்ளோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய அறிக்கையை வெளியிட வேண்டும். தமிழர்களின் நிதி நிலைமையை மேலோக்க என்ன திட்டம் வைத்துள்ளோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஓட்டுகள் கிடைக்கும் என்ற ஒரு 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 மக்களுடைய ஒரு எழுச்சியை நாம் உருவாக்க வேண்டும். மக்கள் அந்த கேள்வியை கேட்க வேண்டும், எங்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு உங்களுடைய கட்சி என்ன திட்டம் வைத்துள்ளது என்று இவர்கள் கேட்க, அதற்கு அவர்கள் பதில் கூற, இப்படி ஒரு சிந்தனை ஏற்படும் பொழுதுதான், தமிழகம் முழுவதும் ஒரு பிரதிபலிப்பு ஏற்படும் பொழுதுதான் இந்த கோட்பாடு அடுத்த நிலைக்கு செல்லும். ஆகையினால் கல்வி நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் தமிழர்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி அவசியம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து எனது வாதத்தை முடிக்கிறேன். நன்றி.